காசு வேலாயுதன் ஐயா அவர்களை இந்த இனிமையான நிகழ்விற்கு இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். நான் பிறப்பால் மலையாளி, உங்களுக்கெல்லாம் தோன்றலாம், அதனால்தான் நான் ஐயாவை அழைத்திருக்கிறேனோ நாஞ்சில் நாட்டின் மீது அவ்வளவு காதலோ என்று நினைக்கலாம். இல்லை, பாலியகால சகி அவருடைய முதல் நாவல் படிக்கும் பொழுது எனக்கு சிறிது மெய்சிலிர்ப்பு உண்டானது. பிறகு அவருடைய ஒவ்வொரு நூல்களையும் தேடி 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 படிக்கும் பொழுதெல்லாம் மொழிபெயர்ப்பில் இத்தனை செய்ய முடியுமா? நேற்று இரவு தொடர்வண்டி நிலையத்திலிருந்து அழைத்து வரும்பொழுது அவர் எனக்கு ஒரு அறிவுரை வழங்கினார், தம்பி மொழிபெயர்ப்பில் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, நீங்கள் அதை செய்யலாம் என்று எனக்கு ஒரு அறிவுரை வழங்கினார். ஆக பிற்காலத்தில் அவருடைய நெறிமுறையை பின்பற்றுவேன் என்று நினைக்கிறேன். அவருடைய எல்லா படைப்புகளுக்கும் முத்தாய்ப்பாக இந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற திருடன் மணியம்பிள்ளை நாவல், இங்கே வருகை புரிந்திருக்கிற அத்தனை மாணவர்களும் அத்தனை பெற்றோர்களும் அத்தனை படைப்பாளிகளும் வாங்கி படிக்க வேண்டிய ஜி ஆர் இந்துகோபன் எழுதிய அந்த திருடன் மணியம்பிள்ளை நாவலை, திருடனுக்கே தெரியாமல் திருடி அந்த படைப்புக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய குளச்சல் முகமது யூசுப் ஐயா அவர்கள். நாஞ்சில் நாட்டு தமிழ் மகன், தமிழுக்கு கிடைத்த ஆகப்பெரிய மொழிபெயர்ப்பு பொக்கிசம், இதற்கெல்லாம் மேலாக எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக பட்ட ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த முறை மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அந்த மேடையில் அதை தமிழில் தாருங்கள் என்று ஒரு நெஞ்சுரமிக்க மனிதரால் மட்டுமே அதை திருப்பி கொடுத்து வாங்கவும் செஞ்சிட்டார் தமிழ் எழுதி, இல்லைங்களையா? 14 இன்னும் கொடுக்கல. அந்த தமிழ் பற்று, இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் பற்று மெய்சிலிருக்க வைக்கிறது மதிப்பிற்குரிய குளச்சல் முகமது யூசுப் ஐயா அவர்களை, அவரது துணைவியார் அவர்களை, அவருடைய புதல்வன் அவர்களையும் இந்த அருமையான கம்பன் கலைக்கூடத்தினுடைய முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் உங்கள் கரவழிகளுக்கு இடையில். நண்பர்களே, கம்பன் கலைக்கூடம் பொழுதுபோக்கிற்காக நாங்கள் புறப்பட்டவர்கள் அல்ல. கம்பராமாயணம் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்தினுடைய எல்லா கூறுகளையும் மாணவர்களிடத்தில் இளைஞர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு தமிழனுடைய வரலாற்று படிமங்களை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதன் பொருண்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழன் என்பவன் யார், தமிழன் என்றால் என்ன, தமிழனுடைய வாழ்வு நெறிகள் என்ன, அவனுக்கு அவனிடம் இருக்கின்ற பொக்கிஷங்கள் என்ன என்பதை எல்லாம் அறுதியிட்டு காட்ட வேண்டிய இலக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துவது மட்டும்தான் இந்த கம்பன் கலைக்கூடத்தினுடைய பணி. அதற்கு உங்களுடைய உறுதுணை எப்பொழுதுமே எங்களுக்கு வேண்டும். அந்த வகையில் நாங்கள் எப்பொழுதெல்லாம் அழைத்தாலும் எங்களை வாழ்த்துவதற்கு தயாராக வந்திருக்கின்ற தமிழ் முதம் அறப்பணி மையத்தினுடைய தலைவர் விருந்தகை மதிப்பிற்குரிய தமிழ் முதம் ஐயாசாமி ஐயா அவர்களை உங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். நுகர்வோன் இருந்தால்தான் சந்தை வலுப்பெறும் என்பது போல், பெறுபவன் இருந்தால்தான் வணிகம் வலுப்பெறும் என்பது போல், கொடையாளன் இருந்தால்தான் அங்கே குருகுலங்கள் தோன்றும், அறப்பணிகள் நிகழும், அந்த இனம் உயர்ந்து நிற்கும், அந்த சமூகம் வளர்ச்சியடையும் என்று சொல்லுவார்கள். கோவையில் கொங்கு நாட்டில் இலக்கிய அமைப்புகளை தன்னுடைய அறப்பணிகளால் தமிழ் பணிகளால் செழுமைப்படுத்தியிருக்கின்ற இலக்கிய வள்ளல் அன்பிற்குரிய ஆசான் காப்பா கலையரசன் ஐயா அவர்களை உங்கள் கரவழிகளிடையில் அன்போடு வரவேற்கின்றோம். நாங்கள் படைக்கும் இலக்கியங்களில் மட்டுமல்ல, 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன், அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன் எல்லாருக்கும் நெறிமுறை சொன்னேன்னா இனி நீயே பேசிட்டு இருக்க அப்படிங்கிற இந்த நாங்கள் படைக்கின்ற படைப்புகளில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்வு நெறியிலும் மெய்ப்பு திருத்துவதற்கு எங்களுக்கு ஒரு புலவர் இருக்கிறார். அவர் சிங்கை தமிழ்ச்சகத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கோவை நம்பி புலவர் மாரப்பன் ஐயா அவர்கள். அவர்களை இனிதே இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம்.
தமிழகத்திலே அல்லது கோவையிலே, கோவையிலே எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை தன்னுடைய காணொளி பெட்டிக்குள் காட்சியாக்குகின்ற யூடியூபிலே அதை பதிவேற்றி எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகின்ற ஐயா யூடியூப் ஜெயபால ஐயா அவர்களை இருவரும் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக வள்ளுவத்திற்காக ஒரு அமைப்பு வைத்து அதில் அம்பேத்கருக்கான நூல் வெளியிட்டு அம்பேத்கருக்கும் வள்ளுவத்துக்கும் என்ன தொடர்பு என்று எல்லோரையும் சிந்திக்க வைத்து அது தொடர்பு இருக்கிறது. அம்பேத்கர் இந்த நூற்றாண்டில் சொன்னதை வள்ளுவன் கடந்த நூற்றாண்டுகளில் சொல்லி சென்றிருக்கிறான் என்று தன்னுடைய அமைப்பின் மூலமாக அதன் நெறியாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அருமை அண்ணன் பாவலர் தமிழ் மாணிக்க மன்னன் அவர்களை இருவரும் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் தவிர்க்க முடியாததால் சொல்லி செய்தி புறா பறந்து வந்திருக்கிறது. ஐயா கலைபதி ராஜன் அவர்களை வருக வருக என வருகிறோம். கோவையில் எங்கு இலக்கிய அமைப்பு நடந்தால் இவருடைய மடல் அங்கே இருக்கும். எந்த ஒரு நிகழ்வானாலும் கொண்டு போய் மடல் கொடுத்துருவாரு. நிகழ்ச்சிகளை பரப்புவதில் அவர் வந்து ஒரு விதை பந்து வீசிட்டா போதும் அவர் வளர்ந்துடும். அதுபோல அவரை வருக வருக என வரவேற்கின்றோம். வாரந்தோறும் வீதிகளில் முத்தமிழ் அரங்கம் என்னும் அந்த இயக்கம் வைத்து முத்தமிழ் வளர்த்து வருகின்ற முத்தமிழ் அரங்கத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் ப ஆறுமுகம் அவர்களை வருக வருக என இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். இன்று மதிய அமர்வில் அவருடைய ஒரு நூலை நான் திறனாய்வு செய்ய இருக்கின்றேன். மதிப்பிற்குரிய கவிஞர் பாசா நாராயணன் அண்ணா அவர்களை வருக வருக என இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக அச்சாணி இருந்தாதான் வண்டி ஓடும் என்பது போல எங்களை எல்லாம் எங்களுக்கு இந்த இடத்தை எல்லாம் அழித்து எங்களை பின்னிருந்து ஊக்கப்படுத்தி எங்களை எல்லாம் நெறிப்படுத்தி தவறு செய்தால் சுட்டிக்காட்டி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய கம்பன் கலைக்கூடத்துடைய தலைவர் பெருந்தகை அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். எதிரணியில் இருந்தா என்னை தாளிக்கிறது தான் உங்களுக்கு வேலை, சொந்த அணியில இருந்தா முட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமான நான் முகநூலில் என்ன பதிவுகள் போட்டாலும் அதற்கு உடனே முதல் வாழ்த்து அவங்ககிட்டே தான் இருக்கும். அன்பிற்குரிய சகோதரி மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்றுனர் தொழில் சந்திரபிரியா அவர்களை பட்டிமன்ற பேச்சாளர் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அம்மா பேச வந்துட்டாங்கன்னா நாம் வந்து எழுச்சி ஓடிடணும். அந்த அளவுக்கு பட்டிமன்றத்திலே கோல வச்சுக்கின்ற பேராசிரியர் சுமதி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கணும். அதனால தான் தொகுப்புறைன்னு கொடுத்து உட்கார வச்சிட்டோம். பேச விட்டா நம்மளெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இத்தனை ஏதோ ஒன்று ரெண்டு பெயர்கள் விட்டு போயிருக்கலாம். தமிழ மதம் அறப்படிமை தனியான மகளிர் அழைக்கலைன்னா அப்புறம் அவங்க திருப்பி இடஒதுக்கீட்டுக்காக போராடிடுவாங்க. தமிழ மதம் அறப்பணி மையத்தினுடைய மகளிரணி அமைப்பாளர் திருமதி மகேஸ்வரி அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழ மதம் ஐயாச்சாமி ஐயா அவர்களுடைய துணைவியார் திருவிளக்கேற்றி இந்த நிகழ்வினை துவக்கி வைத்த அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திருமதி செயலர் சரோஜினி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஏனைய இந்த நிகழ்வில் ஆசம் பிராசம் கலைக்கூடத்தின் சார்பாக இங்கே பாரதத்தை நிகழ்த்தி நம்மளுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான இந்த நிகழ்விற்கு உற்சாகத்தை ஊட்டிய பிராசம் கலைக்கூட மாணவிகளுடைய ஆசிரியை மதிப்பிற்குரிய லாவண்யா அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். கலைக்கூட மாணவிகளையும் வரவேற்கின்றோம். அலை கடல் என திரண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பார்வையாளர் படைப்பாளர் கவிஞர் பெருமக்களையும் இரண்டாம் ஓவரில் பங்கு பெறப் போகிற அத்தனை படைப்பாளர்களையும் நண்பர்களையும் தோழர்களையும் அன்பிற்குரிய சக்திவேலண்ணா அவர்களையும் இந்த நிகழ்விற்கு பேரன்போடு வருக வருக என வரவேற்று நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி நவென்று அமைகிறேன். நன்றி வணக்கம். நம்மளுடைய முதல் அமர்வில் ஆஞ்சநேயரை பற்றி பேசி எங்கள் உள்ளங்களிலெல்லாம் உட்கார்ந்திருக்கின்ற நம்மளுடைய மதிப்பிற்குரிய புலவர் ராமசாமி ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நன்றி வணக்கம். எதிலும் தமிழ் என்றும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே
நமது முழக்கம் என்பதே நமது முழக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே நமது முழக்கம் அன்னையே தாயே தமிழே அமுதே குரலே உயிரே உயிரின் ஒளியே வாழ்க 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 என்பதே நமது பழக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே நமது முழக்கம் எம்மை படைத்து இனியராய் வளர்த்துங்க எம்மை படைத்து இனியராய் வளர்த்து ஏற்றோம் பெற்றிட செய்தயம் அன்னையே தாயே தமிழே உம்மை பணிந்து உம் புகழ் பாடி உள்ளம் கழித்தோம் தாயே தமிழே அமுதே குரலே உயிரே உயிரின் ஒளியே வாழ்க 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 என்பதே நமது வழக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே நமது முழக்கம் என்பதே நமது முழக்கம் அன்னை தமிழ் வாழ்க உலக பொதுமறையாம் மாண்புகள் வள்ளுவம் வாழ்க உலகத்துவையிலெல்லாம் இனிதே வாழ்க தமிழ் அமுத இலக்கிய நறுமணம் கமழும் இந்த கம்பன் கலைக்கூடம் விஜயா பதிப்பகம் பன்னெடுங்காலம் வளர்க வாழ்க என்று இந்த நேரத்திலே வாழ்த்து கூற கடைப்பட்டிருக்கின்றேன். அன்னை தமிழ் பற்றாளர்களே, அருமறையான் திருக்குறள் நெறியாளர்களே, என்னை அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்குரிய நெஞ்சார்ந்த அன்பின் வணக்கங்கள். இந்த விழா மிக சீரோடும் சிறப்போடும் இனிதே நிகழ்வுற முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உரித்தாய்க் கொள்கின்றேன். படைப்பாளர், மனிதநேய மாண்பாளர், நம்முடைய சாகித்ய அகாடமி விருதாளர், நல்ல பழகுதற்கு இனிய நல்ல பண்பாளர், இன்று காலையில்தான் அவரை பார்த்தேன். உள்ளமெல்லாம் நிறைந்துவிட்ட அன்பிற்கினிய நண்பர் அவர் குளச்சல் முகமது யூசுப் அவர்கள். இந்த நூலுக்குள் நான் இன்னும் செல்லவில்லை, அதற்கு முன்பே நான் நூலை அறிந்த அளவுக்கு அவருக்கு எனக்கு நிறைய செய்திகள் கிடைத்தன. இந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர், அடித்தள மக்களை அடிப்படையாக கொண்டு அந்த படைப்பை வழங்கியிருக்கின்றார். புத்தாம்புகளை பார்த்ததுமே ஏதோ ஒரு திருடனை பற்றிய கதையாக இருக்கும், இருந்தாலும் அதில் உள்ளே நுழைந்தால் நெளிவு சுழிவுகள் மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய ஒட்டுமொத்த நோக்கம் மனித நேயம், மக்கள் வாழ்வு சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அதுதான் பொதுவுடைமை, மனித தன்மை, மனித நேயம் என்கின்ற வகையில் அன்பு, இரக்கம், தூய்மை, உண்மை, நேர்மை, ஒழுக்கம், அறிவு, அறம், ஆற்றல், பணிவு, துணிவு ஆகிய மனித நேய பண்புகளின் ஒட்டுமொத்த ஒரு கட்டிடமாக மாளிகையாக அந்த திருடன் மணியின் பிள்ளை நூல் அமைந்திருக்கிறது என்றால் அது நான் சொல்வது மிகையாக அமையாது என்ற அளவிலே கூறி, அவர் இன்னும் பல அருமையான படைப்புகளை வழங்க வேண்டும் என்று கேறி கூறி, எனக்கு பின் அறிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் உரையை நான் இதோடு நிறைவேற்றுகிறேன். வாழ திருக்குறளாய், வளர குறள் அறியாய். நன்றி.
திரு குழைச்சல் முகமது யூசுப் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு பிரம்மா மட்டுமா படைப்பார், இங்கே பிரம்மாண்டமாய் தன் தூரிகையால் நான்கு சட்டங்களுக்குள் குழைச்சலை நிலவியமாய் தீட்டியவர் வரைகலை ஓவியர் திரு மணிராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓவியர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மருத்துவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு காசு வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு திரு சேகர் அண்ணாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடிகளார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தேவார திருத்தொண்டர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு திரு சாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வழக்கறிஞர் திரு சேகர் அண்ணாதுரை அவர்களுக்கு சாமி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இந்த நிகழ்வினை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்றுனர் திருமதி சந்திரபிரியா அவர்களுக்கு அடிகளார் பெருந்தகை அவர்கள் சிறப்பு செய்வார்கள். குளச்சல் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். கிருஷ்ணா ஆதித்யா கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் மட்டுமல்ல தலைமை பேராசிரியரும் கூட அவருக்கு அடிகளார் பெருந்தகை அவர்கள் சிறப்பு செய்வார்கள். குளச்சல் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இனிய இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற நண்பர் அண்ணன் கோவை கிருஷ்ணா அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். நினைவு பரிசு வழங்குமாறு திரு முகமது யூசுப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்குரிய மருத்துவருடைய இடதுகை என்றே சொல்லலாம் மதிப்பிற்குரிய ஆரான் அவர்களை அரங்கிற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு அடிகளார் பெருந்தகை அவர்கள் அருளாசி வழங்குவார்கள். இந்த நிகழ்வினுடைய ஒவ்வொரு பணியும் இவரால் தான் இங்கே செய்யப்பட்டது. அவருக்கு கம்பன் கலை கூடுதல் நாமெல்லாம் ஒளிபெருக்கியில் இவ்வளவு ஓங்கி உயர்ந்து பேசுகிறோம் என்றால் அதற்கு அன்பிற்குரிய நண்பர் புஷ்பநாதன் அவர்கள் அவர்தான் காரணம். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவாக
அன்பிற்குரிய அண்ணன் கோவிந்தன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிவரஞ்சனி அடுத்தது. விரைவாக பரதம் பயின்ற இளம் மொட்டுக்கள் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ஆர் நேத்ரா. புத்தகம் மட்டும் கொடுத்தோம், புத்தகம் மட்டும் கொடுத்தோம், புத்தகம் கொடுக்கலையா? கண்ணிங்க வாங்கம்மா. நேத்ரா புத்தகம் மட்டும் கொடுங்க. நேத்ரா, நேத்ரா எம் லித்திகா. வினயா யாழினி. யாழினி வரலைங்களா? நன்றி. துணைவியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி முகமது யூசுப் அவர்கள் வாங்க. அதுதான் கலைமதி. நன்றி, நன்றி. அவர் கவுண்டர் அடிச்சுட்டு இருப்பாருங்க. நன்றி, நன்றி. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க.
செல்வி சுகந்தா, பேச்சு போட்டி முதலிடம். செல்வி பூர்ணிமா முதலிடம். செல்வன் முகுந்தன் இரண்டாம் இடம். செல்வி யுவஸ்ரீ இரண்டாம் இடம். செல்வன் தமிழரசன் இரண்டாம் இடம். செல்வி பிரமோதயா மூன்றாம் இடம். செல்வி கௌஷிகா மூன்றாம் இடம். செல்வன் அருள் பிரசாத் மூன்றாம் இடம். செல்வி சம்யுக்தா மூன்றாம் இடம். பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், பரிசு வழங்கி அவர்களை சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள். நன்றி ஐயா, உணவிட நன்றி.